வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு நாளைக்கே வந்து ட்ரேட் பண்ணி லட்சங்களை வந்து சம்பாதிக்க போகிறேன்ட்டு நம்மளில் பல பேர் நினச்சிட்ருக்கோம். உண்மையில் அப்படி இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜினியரிங் படிச்சுட்டு சம்பாதிக்கணும், டாக்டருக்கு படிச்சுட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக இன்ஜினியரிங் டாக்டர் படிச்சிட முடியுமா? இல்லை. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் டூ வந்து பாஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் டூ பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டென்த்து பாஸ் ஆகிருக்கணும். டென்த்து நீங்கள் படிக்கணுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கணும். இன்னும் எல்கேஜி யூகேஜிலாம் படிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சீட்டு கிடைக்குது. இப்போல்லாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக கூட இருக்கலாம். இல்லை, நிறைய பேருக்கு இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு பொறுத்து இல்லை, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை பேஸ் பண்ணி அவங்க ஏதோ ஒரு இன்கம்மை வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து ஷேர் மார்க்கெட்டும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் கற்றுக்கிட்டு நாளைக்கு உங்களால் என்ன சம்பாதிக்க முடியும் அதில், அந்த மாதிரி போய் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 99% வந்து லாஸ் தாங்க இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பேசிக் லெவல்லேருந்து வாங்க. எப்படி இப்போ படிக்கிறதுக்கு நம்ம ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த மூணுமே வந்து பேசிக் எப்படி கற்றுக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பேசிக் லெவல்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஃபண்டமெண்டல் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங்கோ பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரோ இல்லை சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரோ ஆகலாம். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக்லேருந்து ஃபுல்லாக ஒரு ட்ரைனிங் கண்டினியூ பண்ண போகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இல்லை 15 ஒரு 20 பார்ட் கூட இந்த வீடியோஸ் வந்து போகலாம். மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். டெய்லி வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வந்து நான் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக வந்து தமிழில் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ புதுசாக பிகினர்ஸுக்கு இந்த ட்ரைனிங் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லும். ஆல்ரெடி எனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் வேணான்னும் போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியும் வேணும்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்ஸுக்கு போயிடலாங்க. பேசிக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்கிறது பங்குச்சந்தைன்னு கட்டுக்கதைகள் வந்து ஒரு 5 இருக்குது. இந்த 5 தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராதவங்க, யாரெல்லாம் வந்துட்டு வந்து லாஸை பார்த்துட்டு வெளியே போனவங்க, இதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 கட்டுக்கதைகள். அந்த 5 கட்டுக்கதைகள் என்னென்னு சொல்லிடலாம். சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கட்டுக்கதை அதாவது மித்துன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பங்குச்சந்தைக்குள் நுழைவது சூதாட்டத்திற்கு சமம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம சீட்டு கட்டு விளாடுறது கேஷ்னு அது மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது பல ஆண்டுகளாக பங்குச்சந்தையை சுற்றியுள்ள மிகப்பெரிய கட்டுக்கதைகளில் ஒன்றாகும். பெரும்பாலான முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை முதலீடு சூதாட்டத்தை போன்றது என்று நினைக்கிறார்கள். அங்கு இழப்புகள் மட்டுமே சாத்தியமாகும். எனினும் அது உண்மையல்ல. பங்குச்சந்தைகள் மதிப்பை உருவாக்குகின்றன, ஏனெனில் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவது ஒரு நிறுவனத்தின் உரிமைக்கு சமங்க. நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஒரு முதலீட்டாளராக நிறுவனத்தின் லாபத்தில் ஒரு பகுதியை பெறுவதற்கு நீங்கள் தகுதி உடையவர். அந்த கம்பெனிக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ உங்களுக்கும் வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். சூதாட்டம் நீங்கள் எதற்கும் உரிமையாளராக மாறாததால் எந்த மதிப்பையும் உருவாக்காது. மேலும் சூதாட்டத்தில் இருக்கும் ஒருவரால் வெல்லப்படும் தொகை மற்றவர்களின் கூட்டு இழப்புக்கு சமமாக இருக்கும். ஜீரோ சம் கேம் என்ற கருத்து பங்கு சந்தையில் இல்லைங்க. இப்போ சூதாட்டிலாம் இப்போ ரெண்டு பேர் நீங்கள் ரம்மி விளாட்றீங்கன்னா ரெண்டு பேர் வந்து பெட்டு கட்டுவாங்க. 100 ரூபா 100 ரூபா பெட்டு கட்டுறீங்க. அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அப்போ அவங்க வந்து யார் தோக்குறாங்களோ அவங்களுடைய காசு தான் எடுக்கிறீங்க. ஷேர் மார்க்கெட்டில் அப்படி இல்லை, அந்த கான்செப்ட் இல்லை. அதனால் இருந்து பங்கு சந்தை வந்து சூதாட்டத்துக்கு சமம் உண்டு இனிமேல் நினைக்காதீங்க. நினைச்சிருந்தாலும் அதை வந்து தூக்கி போடுங்க. ரெண்டாவதாக சொல்கிறது வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே அப்படி இல்லைங்க. நீங்கள் எடுத்த உடனே வந்து எனக்கு லட்சத்தில் இருந்தால் தான் நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவேன் அந்த மாதிரி கணக்கெல்லாம் இல்லை. நீங்கள் சின்ன அமௌண்ட் இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ணலாம்.
பங்குச்சந்தையில் தினமும் கோடிக்கணக்கில் வர்த்தகம் நடக்கிறது. இருப்பினும் சந்தையில் முதலீட்டை தொடங்க உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தேவை என்று அர்த்தமில்லை. இது ஆச்சரியமாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து 1993 வந்து லிஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஒரு ஷேரோட விலை வந்து 95 ரூபா தாங்க. நீங்கள் 100 ரூபா இருந்தாலே வந்து அந்த ஒரு ஷேர் வந்து வாங்கி போட்டிருந்தா, இதோட இப்போ அதோட விலையை வந்து பார்த்துங்க, கிட்டத்தட்ட 2000 எல்லாம் டச் பண்ணி வந்துடுச்சு. அதனால் நீங்கள் பெரிய அமௌண்ட் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன அமௌண்ட் இருந்தாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்க்கு அதே மாதிரி தான் வந்து, ட்ரேடிங்கில் வந்து அதுலேயும் வந்து அதிகமாக அமௌண்ட் இருக்கணும், இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படியும் கணக்கில். நீங்கள் ட்ரேடிங்க்கும் அமௌண்ட்டு கம்மியாக சில ஆயிரங்கள் இருந்தாலே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுங்க. மூணாவது வந்து, பங்குச்சந்தைகள் எப்போதும் நஷ்டத்தில் தான் விளைவிக்கின்றன. இது நிறைய பேர் சொல்கிறது. ஏன்னா வந்து நான் சொன்னது தான் முன்னாடி, ஒரு டிகிரி படிக்கணுனாலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வரணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணுன்னாலும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படித்து வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அது இன்வால்வ் ஆகும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சந்தேகத்திற்கு இடமின்றி பங்குச்சந்தைகள் நிலையற்றவை. இருப்பினும் முதன்மையாக தங்கள் அடிப்படைகள் சரியாக பெறாமல் முதலீடு செய்பவர்கள் அல்லது பீதியடைந்து குறுகிய கால ஏற்ற இறக்கத்தை தொடர்ந்து முதலீடுகளை விட்டு வெளியே வருபவர்களால் இழப்பு ஏற்படுகிறது. பங்கு சந்தை முதலீடுகள் ஒரு வித்தியாசமான பால்கோம் ஆகும். இதற்கு பொறுமை மற்றும் சந்தை இயக்கவியல் பற்றிய நல்ல புரிதல் தேவைப்படுகிறது. கூட்டு மனப்பான்மை மற்றும் சந்தையின் நேரத்தை தவிர்ப்பதும் அவசியம். சந்தை நேரத்தை கணக்கிடுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. எனவே நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்வது முக்கியம். தேவைப்பட்டால் தொழில்முறை உதவியை நாடுவது நல்லது. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுங்க. எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வைக்கிறீங்களே, அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ ஏறும்போது பார்த்துட்டே ரிசல்ட் பார்த்துட்டே இருந்து அப்பப்போ நீங்கள் அதை ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இன்னும் வந்து இன்னும் டெக்னிக்கலாக இல்லை ஃபண்டமெண்டலாக வந்து அனலைஸ் பண்ணி அதை இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் இல்லை குறைக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலேஜ் தேவைப்படுது. அந்த நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து, பங்குகளின் உயரும் விலைகள் குறையும். ஒரு ஷேர் வந்து அப்படி கிடைக்கிறதுனு ஏறிட்டே போதுன்னா கண்டிப்பாக அது இறங்குதா செஞ்சிருவான்ட்டு அப்படி கணக்கில்லை. சில ஷார்ட் டேர்மில் இறங்குவானுங்க, ஆனால் கண்டினியூஸாக அதோட எண்டிங் வந்து ஹை லெவலில் தான் போய் இருப்பானுங்க எப்பவுமே. இது பங்கு சந்தையின் மற்றொரு பொதுவான கட்டுக்கதை. ஒரு நிறுவனத்திற்கு நல்ல அடிப்படைகள் இருந்தால் அது அதிக விலையில் வர்த்தகம் செய்யும் பட்சத்தில் அதன் பங்கின் விலை குறைய வேண்டிய அவசியமில்லை. ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்போது அதனுடைய ஷேர் ப்ரைஸும் வந்து கண்டிப்பாக அதிகமாகிட்டு தான் போகும். அந்த மாதிரி அதிகமாகிட்டு போகும்போது அந்த ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும்ன்ற நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு வேளை கம்பெனியோட ப்ரைஸ் டவுன் ஆகுது, கம்பெனியோட உங்களுக்கு அது ஃபண்டமெண்டல்ஸ், அதனோட ரிசல்ட்டு, அதனுடைய ப்ரொடக்ஷனு, அதெல்லாம் அதுக்கு ஆர்டரே இல்லை, எதுவுமே இல்லைன்னும்போது அந்த மாதிரி பட்சத்தில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்மில் ஏதாவது வேறு வேறு நியூஸு வேர்ல்டு வைஸில் இந்த ரெசிஷன் வாங்க, இந்த மாதிரி கொரோனா, அந்த மாதிரி வைரஸ், அந்த மாதிரி வரும்போது ப்ரைஸஸ் எல்லாம் டவுன் ஆகும். டவுன் ஆகுறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்படியே கண்டினியூ ஆகிடாது. அதெல்லாம் வந்து நம்ம திரும்பவும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பை பண்ணிக்கணும். நிர்வாகம் கொள்கைகள் போன்றவை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். மேலும் குறுகிய கால வருவாயின் அடிப்படையில் முடிவெடுக்காமல் இருப்பது மிகவும் இதாங்க. ஷார்ட் டேர்மில் எனக்கு ரிட்டர்ன் வந்துடணும் அது மாதிரி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் நல்லா ஏற ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு, இப்போ சப்போஸ் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு 200 ரூபாய்க்கு வந்துச்சு விற்றுட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அது இன்னும் 2-3 வருஷத்தில் பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்கின சரி 1000 ரூபாயில் போய் இருக்கலாம். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 900% வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து லாங் டேர்முக்கு நல்லா பிளான் பண்ணுங்கள். அஞ்சாவது இருக்கிற கட்டுக்கதை, முதலீடு செய்ய உங்களுக்கு எப்போதும் தரகர்கள் உதவி தேவை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்கிறது உங்களுக்கு ஒரு புரோக்கர் இருந்தால் தான், புரோக்கர் மூலமாக தான் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், புரோக்கர்கிட்ட காசு கொடுக்கணும், அவர் வாங்குவார், இதெல்லாம் அப்போ பழைய கதைங்க. இப்போலாம் வந்து எல்லாமே ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைனு. நீங்களுக்கு ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா போதும், நீங்களே வந்து பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். கவனக்குறைவாக இல்லை, சந்தையை பற்றி நல்ல புரிதல் உங்களுக்கு இருந்தால் மற்றும் சந்தையின் நகர்வுகளை கணிக்கவோ நேரம் இருந்தால் நீங்கள் சொந்தமாக முதலீடு செய்யலாம். அதான் உங்களுக்கு
ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியும், எந்த ஷேரு வந்து அதிகமாக போகுது, டவுன் ஆக போகுது, இல்லை நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி பேர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. மெயினாக வேண்டியது டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இந்த ரெண்டு அக்கௌண்ட் இருந்தால் போதும். டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் அதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. இங்கே போட்டுங்க, முந்தைய மின்னணு வடிவத்தில் பங்குகளை வைத்திருக்க உங்கள் அனுமதிக்காத டிமேட் அக்கௌண்ட் வந்து உங்களை எலக்ட்ரானிக்ஸ் ஃபார்மில் உங்களை ஷேர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து பங்கு வர்த்தக நடவடிக்கைகளை நீங்கள் பையி செல்லு பண்ணுறீங்களா, இது வந்து பண்ணுறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட். இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், அடுத்தடுத்து இது டீட்டெயிலாக இருக்குங்க, ஒன்றுனா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த கிட்டத்தட்ட இந்த ஸ்லைடே வந்து இது வரைக்கும் நான் 24 பேஜஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லா டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், நான் டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால், உங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி வேணும்னாலும் இந்த வீடியோ கீழே வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியோட சிக்னல்ஸும் கொடுத்துருக்கோம், இன்ட்ராடே பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே கால்ஸு. உங்களுக்கு அது தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.